வணக்க மக்களே கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது ஆனால் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னும் விஜயகாந்த் பற்றி ஒரு உருக்கமான சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறாரு பிரபல நடிகர் கெட்ட பழக்கங்கள் இருந்தது அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவாங்க எத்தனையோ நடிகர்கள் என்னென்னமோ பழக்கத்தில் இருந்திருக்காங்க அப்படின்லாம் கூட நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் தனது தனித்திறமையால் வெற்றி கண்ட நடிகர் விஜயகாந்த் தற்போது உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வரக்கூடிய நிலையில் அவருக்கு வேறு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நடிக்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த நடிகர் வாகி சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்காரு நெருங்க நண்பரும் கூட தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர் அரசியலில் குறுகிய காலத்தில் முத்திரை பதித்தவர் அப்படின்னு பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் விஜயகாந்த் சட்டம் ஒரு இருட்டரை நீதி பிழைத்தது ஈடி நூறாவது நாள் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு விருதுகிரி என்ற படத்தை இயக்கி ஒரு இயக்குநராகவும் முத்திரை பதித்தவர் தன் நடிகராக இருந்த காலகட்டத்திலும் அரசியலில் இருந்த காலகட்டத்திலும் ஏராளமான உதவிகளை செய்து விஜயகாந்த் அவர்கள் படப்பிடிப்பு தளத்தில் அனைவருக்கும் சமமான உணவு வழங்கணும் அப்படின்னு விதிமுறை கொண்டு வந்தவர் அப்படின்ற சிறப்பை இவர் பெற்றிருக்கிறார் மேலும் நண்பர்களுக்காக இதையும் செய்யக்கூடியவர் விஜயகாந்த் தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக அரசியல் மற்றும் சினிமாவில் இருந்து விலகியிருக்கக்கூடிய விஜயகாந்த் குறித்து பிரபலங்கள் பலரும் நாள்தோறும் பேசி வராங்க அந்த வகையில் தற்போது நடிகர் வாகை சந்திரசேகர் பேசியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரல் து திரையுலகில் நான் விஜயகாந்த் ராதாரவி எஸ் எஸ் சந்திரசேகர் தியாகு மணிவண்ணன் ஆகியோர் நெருங்கிய நண்பர்கள் நானும் விஜயகாந்தும் நடிக்க வாய்ப்பு தெரிய காலத்தில் இருந்தே நல்ல நண்பர்கள் சினிமாவை தாண்டி குடும்பம் தொடர்பான நிகழ்வுகளிலும் நாங்கள் இருவரும் நெருக்கமானவங்க அதேபோல் விஜயகாந்த் மிகவும் காமெடி சென்ஸ் இருக்கக்கூடியவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அனைவரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் அதேபோல் நாங்கள் எங்கு சென்றாலும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எதை பற்றியும் யோசிக்காமல் களத்தில் இறங்கிடுவோம் அப்படிதான் தான் பூவே ஷூட்டிங்கின் போது இரவு நேரத்தில் சவுக்கு தோப்பில் படப்பிடிப்பு நடந்தது அப்போது சிலர் குடித்துவிட்டு வந்து பிரச்சனை செஞ்சாங்க மேலும் நடிகர் செந்திலை அடிக்க போயிட்டாங்க உடனடியாக நானும் விஜயகாந்தும் அவர்களிடம் பேசினோம் ஆனால் அவர்கள் கேட்கல இதனால் அவர்கள் அனைவரையும் அடிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு விஜயகாந்தினுடைய ரியல் சண்டை அது இந்த சம்பவம் காரணமாக இந்த கிராமமே ஒன்று கூடியிருச்சு அதன் பிறகு போலீஸுக்கு தகவல் கொடுத்தது பிரச்சனை பற்றி சரி செஞ்சோம் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கு அரசியலில் நாங்கள் வெவ்வேறு பாதையில் போனாலும் கூட வெளிநிகழ்வுகளில் பார்க்கும் பொழுது அரசியல் பேச்சுக்களை மறந்து நெருங்கிய நண்பர்களாகத்தான் இருந்தோம் இப்போது விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் ராதா ரவி கூட அவரை பார்க்க விடாமல் ரொம்பவே நான் போகும்போதெல்லாம் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார் ஆனால் நான் விஜயகாந்தை பார்த்தால் அழுதுடுவேன் தான் நான் பார்க்கல அவரை பார்த்து கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆயிடுச்சு ஆனால் நட்பு வட்டாரத்தை பார்த்தால் விஜயகாந்த் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ராதாரவி சொல்கிறார் அப்படி ஏதாவது நடக்கும் அப்படின்னா அவரை சந்திக்க நான் தயார் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததில் எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தோன்னா கஷ்டமாக இருக்குது அப்படி இருந்த காலகட்டத்துலேருந்தே அவரை என்னால் பார்க்க முடியல விஜயகாந்த் என்று நினைத்தாலே எனக்கு அவர் பழைய மாதிரி இருந்தது தான் நினைவில் வருது சிறு வயதில் எம்ஜிஆர் சிவாஜி இருவருக்கும் சாவே கிடையாதுன்னு நினச்சேன் அதே மாதிரி தான் விஜயகாந்துக்கும் சாவே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் நல்ல நண்பன் எதனால் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டது கெட்ட பழக்கங்கள் இருந்ததுன்னா சொல்வார்கள் எத்தனையோ நடிகர்கள் என்னென்னமோ பழக்கத்தில் இருக்காங்க இப்போது நன்றாகத்தான் இருக்காங்க அதனால் விஜயகாந்த் இந்த நிலைமைக்கு கெட்ட பழக்கம் வந்து காரணமே கிடையாது வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அது மாறணும் மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது மாறலை அப்படின்னா என் பழைய விஜயகாந்த் மட்டுமே என்னுடைய மனதில் இருப்பார் அப்படின்னு வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா வாகை அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு